அன்பார்ந்த எம் மக்களே, இன்றைய தினம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த துடிக்கின்ற மத்திய மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாபெரும் மாநாடு. இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த முயற்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு இது போன்ற ஒரு விவாதத்தை அவர் உருவாக்கிய காரணத்திற்காக அவருக்கும் அவரது சங்க பரிவார கும்பல்களுக்கும் நாம் நன்றியினை சொல்ல வேண்டும் என்பதாக நான் நினைக்கின்றேன். ஏனென்று கேட்டால், இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலமாக முஸ்லீம் தனியார் சட்டத்தை ஒழித்துவிட்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற மத அடிப்படையிலான தனியார் சட்டங்களை ஒழித்துவிட்டு அனைவருக்கும் பொதுவான ஒரு பொது சிவில் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த விவாதத்தை அவர் உருவாக்கியதனுடைய விளைவு, இன்றைக்கு ஜாதி மதம் பாராமல் எந்த விதமான உள் பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவத்தை வழங்காமல் இன்றைக்கு வீதியிலே வந்திருக்கின்றது இந்த முஸ்லீம் சமூகம். நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்துவ சமூகங்கள் யாருக்கெல்லாம் இந்த பொது சிவில் சட்டம் பாதிக்கப்படுமோ, பாதிப்பினை ஏற்படுத்துமோ, அதன் காரணமாக இந்த நாட்டினுடைய பன்மைத்துவம் ஒழிந்து விடுமோ, அவர்கள் அனைவரையும் இன்றைக்கு வீதிக்கு கொண்டு வந்ததற்காக நரேந்திர மோடி அரசிற்கு நாம் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை இந்த விவாதத்தின் ஊடாக இன்றைக்கு சாலையிலே இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற தன்னுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக உயிரை உறவை பொருளாதாரத்தை இழந்து இந்த நாட்டு மக்களுக்காக சுதந்திரத்தை பெற்றுத்தந்த இந்த சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு சாலையிலே இறங்கி போராடுகின்றது என்று சொன்னால், என்னை பொறுத்தவரை மீண்டும் ஒரு சுதந்திர போர், இரண்டாவது சுதந்திர போர் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சுதந்திர போர் சங்க பரிவார கும்பல்களை எனக்கு முன்னால் சொல்லி காட்டியதை போல கைபர் போலன் கணவாய் வழியாக அனுப்புவதுதான் இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய இறுதியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அப்படி ஒரு நிலைக்கு இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் மட்டுமல்ல, எல்லோரும் இன்றைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அன்பார்ந்த மக்களே, 1980களிலே ஷாபானு என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்ணினுடைய கணவர் அவரை விவாகரத்து செய்து விட்டார். எனவே எனக்கு ஒரு ஜீவனாம்சம், என்னுடைய வாழ்வாதாரத்தை கழிப்பதற்காக ஜீவனாம்சத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஷாபானு உச்ச நீதிமன்றத்தை அணுகுகின்றார். உச்ச நீதிமன்றத்திலே சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியினுடைய தலைமையிலே முஸ்லீம் ஷரிய சட்டத்திற்கு எதிராக ஜீவனாம்சத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை அந்த நீதிபதிகளில் குழு வழங்குகின்றது. நாடு முழுவதும் மௌலானா அலிமியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய தலைமையிலே கிளந்தெருந்த இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய போராட்டம் எப்பொழுது அடங்கியது தெரியுமா? ராஜீவ்காந்தி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வரும் வரை இந்த முஸ்லீம் சமூகம் ஓயவில்லை, உறங்கவில்லை, நாடு முழுவதும் குலுங்கியது. அந்த ஷாபானுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை, சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் வரை இந்த முஸ்லீம் சமூகம் போராடியது அல்லவா? அது போன்ற ஒரு போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டமும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 44வது ஷரத்தை அந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை அறிவித்துக் கொள்வதிலே நாம் எல்லாம் உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டும்.
எதை வைத்து நாங்கள் உங்களுக்கு இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்று சங்க பரிவார கும்பல்கள் நம்மை பார்த்து கேட்கின்றது. நாங்கள் ஒன்றும் சட்டத்திற்கு விரோதமாக சொல்லவில்லையே, முஸ்லீம்களின் மீது நாங்கள் கருணையோடு தானே சொல்லுகின்றோம். எனக்கு முன்னால் சொல்லி காட்டியது போல ஆடு நனைகின்றது என்று ஓனாய் அழுகின்றது என்று சொன்னாலும் சரி, சாத்தான் வேதம் ஓதுகின்றது என்று சொன்னாலும் சரி, எப்படி ஆயினும் நரேந்திர மோடி கூட இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய சிறுபான்மை சகோதரிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த தலாக் விவகாரத்தை ஒழித்து கட்டுவதற்காக ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு விவாதத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த விவாதத்தின் மூலமாக நாங்கள் சட்டப்பூர்வமாக பொது சிவில் சட்டத்தை அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டி இருக்கின்றது, அதன் காரணமாகத்தான் நாங்கள் சொல்கின்றோம் என்று சொல்லி ஒரு நியாயமான ஒரு வாதத்தை வைப்பது போல இந்த இந்துத்துவ சங்க பரிவார கும்பல்கள் நம் மீது வைக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்றோம், அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய எந்த உரிமைகளாக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த ஒரு சட்ட சரத்திற்கும் எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்த முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் அல்ல. ஏனென்று கேட்டால், வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு எவ்வளவு நாங்கள் சிரமப்பட்டோம் என்று எங்களுக்குத்தான் தெரியும். இந்த சுதந்திரத்தை பேணி காப்பதிலே முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தை தவிர வேறு எவருக்கும் இங்கே உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்ற காரணத்தினால் சட்டத்திற்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம். இருந்தாலும் அந்த 44வது சரத்து என்ன சொல்லுகின்றது? எதனை வைத்து நம் மீது சட்டப்பூர்வமான ஒரு அடக்குமுறையை விதிப்பதற்கு இந்த சங்க பரிவார கும்பல்கள் தலைப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற அந்த அவை விவாதத்தில் 1947களிலே இந்த விவாதம் நடக்கும் பொழுது இந்தியாவினுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய தலைவராக அன்றைய தினம் வீற்றிருந்த கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்ல ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 44வது பிரிவு சரத் என்று சொல்லக்கூடிய இந்த சரத்தை நீங்கள் சேர்க்கின்றீர்களே, கண்ணியத்திற்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களே, இந்த நாடு முழுவதற்குமான எல்லா மதத்தினரும் பின்பற்றக்கூடிய வகையில, எல்லா மொழியினரும் பின்பற்றக்கூடிய வகையில ஒரு பொதுவான சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லக்கூடிய சிவில் கோடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 44வது சரத்திலே நீங்கள் வழிகாட்டி இருக்கின்றீர்களே, அது எங்களது முஸ்லீம் சமூகத்துடைய சரியத்திற்கு எதிரானது அல்லவா, அது எங்களுடைய தலையின் மீது தொங்கக்கூடிய கத்தி அல்லவா என்று சொல்லி அன்றைய தினமே கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்ல அவர்கள் அந்த அரசியலமைப்பு நியமன உரிமை அந்த சபையிலே அவர்கள் விவாதிக்கும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மிக அற்புதமாக. 44வது சரத்தை நாங்கள் இணைத்தோம், எதற்காக இணைத்தோம் என்பது ஒரு மிகப்பெரிய பின்னணி கொண்டது, அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த 44வது சரத்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய, கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய அரசிற்கு வழிகாட்டக்கூடிய அந்த சரத்து, இந்த சரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு என்பது ஒரு பைத்தியக்காரத்தனமான அரசை தவிர வேறு எந்த அரசும் இதனை நடைமுறைப்படுத்தாது என்று சொல்லி காட்டுகின்றார். நான் கேட்கின்றேன், இந்த 70 சுதந்திர வரலாற்றிலே பொது சிவில் சட்டத்தை உச்ச நீதிமன்றத்தை தவிர இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள், பிரதமர்கள், நாடாளுமன்றம் இதுவரை பொது சிவில் சட்டத்தை நாட்டிலே அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதுவரை பரிந்துரைக்கவில்லை. முதல் முதலாக இந்த பாரதிய ஜனதா மக்கள் விரோத அரசு, நரேந்திர மோடி அரசு, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன் முயற்சியை எடுத்திருக்கின்றது என்று சொன்னால், இதனை பார்த்துத்தான் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பைத்தியக்காரத்தனமான அரசு மட்டும்தான் இதனை நடைமுறைப்படுத்த துணியும் என்று சொல்லி காட்டினார்களே. நரேந்திர மோடியினுடைய அரசு பைத்தியக்காரத்தனமான அரசு இல்லாமல் வேறு என்ன அரசாக அண்ணல் அம்பேத்கருடைய வார்த்தைகளின் மூலமாக இருக்க முடியும்? அண்ணல் அம்பேத்கர் அன்றைக்கே சொல்லிவிட்டார், இந்த சரத்தை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த கூடாது என்று சொல்லிவிட்டாரே, அதனையும் மீறி இந்த பைத்தியக்காரத்தனமான அரசு இதை நடைமுறைப்படுத்த துடிக்கின்றது என்று சொன்னால்
அவர்களது இந்துத்துவ சட்டங்களை திணிப்பதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நடைமுறைப்படுத்த துணிகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் கூட இந்த பொது சீல் சட்டம் விவாதத்திற்கு வருவதற்கு காரணமானது சாயிராபானு என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கிய சகோதரி உச்ச நீதிமன்றத்திலே போட்ட வழக்கில்தான் உச்ச நீதிமன்றம் சட்ட கமிஷனுக்கு 44வது ஷரத்தின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா என்று கேட்டு ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கின்றார். நான் கேட்கின்றேன், வழிகாட்டுதல் நடைமுறை என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு விதிமுறை என்று சொல்லக்கூடிய ஷரத்து 36-51 வரை யாரையும் நிர்பந்தித்து நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஷரிய சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து எடுக்க வேண்டும். எந்த ஒரு முஸ்லீமும் ஷரிய சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கப்படக்கூடாது என்று சொல்லி சொல்லக்கூடிய உரிமை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்திற்கே கிடையாது என்று சொல்லும் பொழுது எந்த சங்க பரிவார கும்பல்கள் எங்களை நோக்கி நீங்கள் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அமல்படுத்துங்கள் என்று சொல்ல இயலும்? எந்த கொம்பனுக்கும் கிடையாது. ஏனென்று கேட்டால் இந்த ஷரிய சட்டம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட சட்டம். இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டம். நீங்கள் எத்தனை சட்டங்களையும் நீங்கள் ஏற்றி பாருங்கள், இந்த கடைசி முஸ்லீம் இந்த நாட்டில் இருக்கும் வரை ஒரு பொழுதும் எங்களது தனியார் ஷரிய சட்டத்தை விடுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிய மாட்டோம். அதே போல பொது சிவில் சட்டத்தை இந்த நாட்டில் அமல்படுத்துவதற்கு கடைசி முஸ்லீம் இருக்கும் வரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். 2 தினங்களுக்கு முன்னால் நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பிலே சொல்லி காட்டியிருக்கின்றார், நாட்டிலே பல்வேறு விதமான செலவுகள் வருகின்றது, மாநிலங்களுக்கு ஒரு தனி தேர்தல், மத்தியில் உள்ள பாராளுமன்றத்திற்கு ஒரு தனி தேர்தல் என்று பல தேர்தல்களை நடத்துவதனுடைய விளைவாக மிக அதிகமான பொருட்செலவு வருகின்றது, எனவே ஒரே தேர்தலை மாநிலங்களுக்கும் மத்திய அரசிற்கும் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே தேர்தலை நடத்துவதற்காக ஒரு விவாதத்தை பத்திரிகையாளர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இது எதிலிருந்து வந்தது தெரியுமா? செலவு அல்ல ஒரு மேட்டர், இங்கே செலவு அல்ல பிரச்சனை. சட்டமன்றத்திற்கு தனியாக செலவு வருவதிலும் பாராளுமன்றத்திற்கு தனியாக தேர்தல் நடத்துவதற்காக செலவு வர்றதுல உள்ள பிரச்சனை அல்ல. பாரதிய ஜனதா சங்க பரிவார கும்பல்களுடைய திட்டம் என்பது ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் என்பது. அது என்ன, ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல்? இந்தியா என்பது ஒரே நாடுதான். இங்கே சமூக நீதிக்காக குரல் எழுப்புகின்ற தமிழ்நாட்டினுடைய பெரியாருடைய வாரிசுகள் இருக்கக்கூடாது என்பது சங்க பரிவாரத்தினுடைய நோக்கம். அதே போல ஒரே சட்டம் என்பது என்ன, இங்கே சிவில் சட்டம் என்று முஸ்லீம் தனியார் சட்டம் என்று ஷரிய சட்டம் என்று எந்த சட்டங்களும் கூடாது, மாநிலங்களுக்கு என்று கூட எந்த சட்டமும் கூடாது, ஒரே சட்டம். நரேந்திர மோடி உத்தரவிட்டார் என்று சொன்னார், இந்த நாட்டில் உள்ள கடைசி குடிமகனும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களது இலக்கு. அதற்கான வழிமுறை ஒரே தேர்தல். பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே தேர்தலை நடத்தி விட்டோம் என்று சொன்னால் எப்படி இன்றைக்கு 2014 ஏப்ரல் மாதத்திலே 10,000 கோடி ரூபாயை அமெரிக்கன் பப்ளிசிட்டி கம்பெனிக்கு செலவழித்து அதன் மூலமாக நாடு முழுவதும் 56 இன்ச் மார்பகங்களோடு சுற்றி வந்து இன்றைக்கு போலியாக இன்றைக்கு 70 வருட இந்திய சுதந்திர வரலாற்றிலே இது போன்ற ஒரு மோசமான பிரதமரை இந்திய திருநாடு சந்தித்ததில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நரேந்திர மோடி இந்திய திருநாட்டிற்கு ஏற்படுத்தினாரோ, அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினால் தமிழகம் என்பது இருக்காது, கேரளா என்பது இருக்காது. நரேந்திர மோடிக்கு நரேந்திர மோடியினுடைய வழித்தோன்றர்கள் நரேந்திர மோடியை பின்பற்றக்கூடியவர்களை தவிர வேறு யாரும் இந்த நாட்டிலே வரக்கூடாது, அவருக்கு எதிராக பேசக்கூடிய யாரும் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையுடைய விளைவுதான் இன்றைக்கு ஒரே தேர்தல். அந்த ஒரே தேர்தல் ஒரே சட்டம் என்பதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பொது சிவில் சட்டம் இன்றைக்கு விவாதம் ஆகியிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மக்களே. ஆக நாம் சொல்ல வருவதெல்லாம் இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் இன்றைக்கு அவர்கள் தங்களது வாழ்வாதாரங்களிலே எந்த மாற்றமும் வரவில்லையே என்று சொல்லி இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். என்ன சொல்லி காட்டினீர்கள் 2013 நீங்கள் என்ன சொல்லி காட்டினீர்கள்? இந்தியாவிலே நரேந்திர மோடி மட்டும் பிரதமராக வந்து விட்டார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே தேனாறும் பாலாறும் ஓடும் என்று சொன்னீர்களே,
இந்த நாட்டினுடைய வறுமை ஒழிந்து விடும் என்று சொன்னீர்களே, லஞ்சம் இல்லாமலாகி விடும் என்று சொன்னீர்களே. எந்த லஞ்ச பணத்தையும் நான் உண்ணமாட்டேன், எந்த லஞ்ச பணத்தையும் யாரையும் உண்ணவிட மாட்டேன் என்று நீங்கள் சொல்லி காட்டினீர்களே. வியாபம் ஊழல் இந்தியா அறிந்திராத லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை சந்தித்தது மன்மோகன் சிங் அரசை விட நரேந்திர மோடி பாரதிய ஜனதா அரசில் அல்லவா? எந்த மாற்றமும் ஆட்சி மாறியது, ஆனால் காட்சிகள் மாறவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாடு முழுவதும் பேயை விட்டுவிட்டு பிசாசை அல்லவா பிடித்து விட்டோம் என்று சொல்லி மக்கள் கலங்கி நிற்கின்றார்களே. அதற்கு எதிராக இந்த நரேந்திர மோடி கிழித்தது என்ன? கேவலம் முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்கு ரமலான் மாதத்திலே ஒரு வாழ்த்து சொல்வதற்கு கூட நான் இயலாத ஒருவர் இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையுடைய அடையாளமான பாராளுமன்றத்திலே பிரதமர் என்று சொல்லி வீற்றிருக்கின்ற அவலம் 70 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றிலே எப்பொழுதாவது ஏற்பட்டிருக்குமா? முஸ்லீம்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு கூட தகுதியற்றவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களே. எந்த அரசியல் சாசன சட்டம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று சொன்னதோ, எந்த பாராளுமன்றத்தை நீங்கள் தொட்டு வணங்கிவிட்டு பாராளுமன்றத்திற்கு உள் சென்றீர்களோ, அந்த பாராளுமன்றத்துடைய நடைமுறைக்கு தோதுவாக நீங்கள் இதுவரை நடந்ததுண்டா? அதனுடைய தத்துவத்திற்கு இலக்கணமாக நாட்டினுடைய பிரதமர் வாழ்ந்ததுண்டா? எனக்கு முன்னால் சொன்னது போல தன்னுடைய மனைவிக்கு கூட நியாயம் செய்யாத ஒருவர் இந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய சகோதரிகளுக்கு நியாயம் செய்ய வருகிறாராம். யோக்கியம் வர்றான் சொம்பெடுத்து உள்ளவையும் சொன்ன மாதிரி இருக்கு, அப்படிதானா? யார் யோக்கியர் என்பதை இந்த நாடு தெரிந்து கொண்டே இருக்கின்றது. எங்களது சமூக சொந்தங்களுக்கு, எங்களது உடலுடைய ஒரு பகுதியான எங்களது முஸ்லீம் சகோதரிகளுக்கு எந்த சமூகத்திலிருந்து எவனும் நியாயம் செய்வதற்கு தேவையில்லை. எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனையை பார்த்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கின்றது. எங்களது இறை மறையினுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. யாரும் எங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்கு உபதேசம் பண்ண தகுதி உடையவர்களாக இந்த முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும்? ஒரு வாரத்திற்கு முன்னால் மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசினுடைய உடன்பிறப்பான மத்திய பிரதேசத்தினுடைய பாரதிய ஜனதா அரசு ஆளக்கூடிய அந்த மாநிலத்திலே 8 முஸ்லீம் இளைஞர்கள் இரவோடு இரவாக புத்தாடை அணிவிக்கப்பட்டு காலிலே அழகான காலணிகள் அணிவிக்கப்பட்டு அவர்களை கொண்டு 8 பேரையும் இரவோடு இரவாக சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். என்ன பாவம் செய்தார்கள் அந்த 8 இளைஞர்களும்? அவர்கள் முஸ்லீமாக பிறந்ததை தவிர, முஸ்லீம் சமூகத்தில் தன்னை ஒருவனாக அடையாளப்படுத்திக் கொண்டதை தவிர, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததை தவிர, அந்த இளைஞர்கள் செய்த தவறுதான் என்ன? கௌசர் பீவியினுடைய 2002 சகோதரி கௌசர் பீவியினுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை வெட்டி எடுத்து துண்டு துண்டாக வெட்டி பெட்ரோலிட்டு எரித்தார்கள் என்று எனக்கு முன்னால் சகோதரி தஸ்லிமா சொல்லி காட்டினார்களே. அந்த சம்பவத்தினுடைய அடையாளம் என்ன? நாட்டிலே வாழ்வதற்கு நீங்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் என்று சொல்வது தானே அதற்கான காரணம். என்ன செய்தார்கள் எங்களது முஸ்லீம் இளைஞர்கள்? 8 பேரையும் சுட்டு கொன்றுவிட்டு மிக அற்புதமாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னால் தெலுங்கானாவிலே 5 முஸ்லீம் இளைஞர்களை சிறையில் இருந்து கையில் சங்கிலியோடு அழைத்து சென்று சிறையினுடைய வாகனத்தில் காவலர்கள் முன்னால் வைத்து சீட்டில் வைத்து சுட்டு கொண்டு விட்டு சொன்னார்கள். இவர்கள் காவல்துறையினரை சுடுவதற்கு தயாராக இருந்தார்கள். அதனால் நாங்கள் விஜயகாந்துடைய பாணியில என்கவுண்டர் செய்து விட்டோம் என்று சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு 8 முஸ்லீம் இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 32 அடி உயர ஜெயிலினுடைய சுவர் மீது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போர்வைகளை வடித்த 32 அடி உயரத்தை கடந்தார்களாம். இன்னும் சொல்லி காட்டுகின்றார்கள், அவ்வளவு பெரிய ஜெயிலினுடைய பூட்டை எப்படி உடைச்சாங்களாம் தெரியுமா? அந்த சிமியினுடைய அந்த சிறு இளைஞர்கள் கையிலே வைத்திருக்கின்ற பிரஷ், பல் தேய்க்கின்ற பிரஷ தேய்த்து தேய்த்து சாவியாக மாற்றி அந்த பூட்டை துறந்து தப்பித்தார்கள் என்று கதை விடுகின்றார்கள். நான் கேட்கின்றேன், மத்திய பிரதேசத்தினுடைய உயர தீவிரவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறையினுடைய ஒரு கூடத்தை
பல் தேய்க்கிற பிரஷ் வச்சு திறந்துடலாம்னு சொன்னா நம்ம தேனி ஜெயில தள்ளுனா திறந்துடணும் இல்ல அப்படிதானே? அதை விட உள்ள இருக்கக்கூடிய பெரிய குளம் ஜெயில போய் ஊதுனா திறந்துடணும் அப்படிதானே? அப்படித்தான் இன்றைக்கு கதை கட்ட விழுத்து விடுகின்றார்கள். சிரிப்பதற்காக அல்ல. இந்த முஸ்லீம் சமூகத்துடைய இளைஞர்களை சுற்று கொண்டு விட்டால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற அனாதையான ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஜெயில பிரஷ் வச்சு திறந்துவிட முடியும்? 32 அடி உயர சுவர போர்வையாலேயே கடந்து விட முடியும்? தகர தட்டுக்களால் கதவுகளை உடைத்து விட முடியும் என்று சொன்னால் இந்த நாட்டில் அப்படி செய்யக்கூடிய ஒரே ஆளாக ஏற்கனவே கேப்டன் பிரபாகரன் இருந்தார். இப்ப அவர் இல்ல, பாவம், அவரால் உடம்பு முடியல. இப்ப இருக்கிற ஒரு ஆளா 2014 சொன்ன ஒரே ஆளு 54 இன்ச் மார்போடு இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவுடைய பாரத பிரதமர் சோட்டா பீமை தவிர வேற யாராலையும் உடைக்க முடியாது. அவரால் மட்டும்தான் உடைக்க முடியும். ஏன்னா அப்படிதான் சொல்லி காட்டினார்கள். வறுமை இல்லாமல் ஆகிவிட வேண்டுமா? ரோடுகள் எல்லாம் தங்க பாலங்கள் வந்துவிட வேண்டுமா? நீங்கள் வாக்களியுங்கள் நரேந்திர மோடிக்கு. இருந்த தங்கத்தை விற்று கண்ணீரோடு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதை தவிர வேறு எந்த காட்சியிலும் மாற்றம் இல்லை. அந்த 8 பேர் இளைஞருடைய தந்தை சொல்லி காட்டுகின்றார். மஜீத் என்று சொல்லக்கூடியவருடைய தந்தை, என்னுடைய மகன் என்னை காவல்துறை தேடி வருகின்றது என்று சொல்லி நான் சிறைக்கு செல்கின்றேன் என்று சொல்லி சரண்டரான ஒருவரை இவர் சொல்கின்றார். சரண்டரான ஒருவர் எப்படி நீ ஜெயிலிருந்து தப்பிப்பார்? பாவிகள் எந்த அளவிற்கு மோசமாக செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இரவோடு இரவாக அந்த 8 முஸ்லீம் இளைஞர்களையும் அழைத்து உங்களை விடுதலை செய்ய போகின்றோம் என்று சொல்லி, உங்களை விடுதலை செய்ய போகின்றோம் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தாடை கொடுத்து, உணவு உண்ண கொடுத்து, அவர்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்து, அவர்களை மலிகேடா என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே வைத்து சுற்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணமாக அங்கே இருந்த ஒரு இந்து காவல்துறை அதிகாரியுடைய கழுத்தையும் அறுத்திருக்கின்றார்கள். எவ்வளவு கொடூரமான ஒரு செயல்! மத்திய பிரதேசத்தினுடைய தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவர் சஞ்சீவ் சமி சொல்லி காட்டுகின்றார், அவர்கள் கையில எந்த ஆயுதங்களும் கிடையாது, நாங்கள் அவர்களை சுட்டுக் கொன்றோம் என்று சொல்லி கேவலமாக சொல்லுகின்றார். எந்த அளவிற்கு அவர்களுக்கு தைரியம் இருந்தது என்று சொன்னால், ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியான 8 இளைஞர்களை சுட்டு கொன்றுவிட்டு ஆயுதம் இல்லாத இளைஞர்களோடு நாங்கள் என்கவுண்டர் செய்தோம் என்று சொன்னால், என்கவுண்டர் என்று சொன்னால் 2 பேரும் எதிர்த்து எதிர்த்து சண்டை போடுவதுதான் என்கவுண்டர். அனைவரையும் நெஞ்சிலும் முதுகிலுமாக சுட்டிருக்கின்றார்கள். எவ்வளவு வெறி அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும்! என்ன செய்தது இந்த முஸ்லீம் சமூகம்? தன்னை இழந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரத பாபரி மசூதினுடைய வழக்கிற்காக இன்றைக்கு வரை உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதித்ததுதான் காரணமா? குஜராத்திலே 2002 கலவரத்திலே 2000 சகோதரர்களை கொலை செய்துவிட்டு நேற்று வரை பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக இருந்த ஒரு முஸ்லீம் ஒருவனை அன்றைய இரவு ஒரு ரொட்டி துண்டுக்காக கொலை செய்யக்கூடிய துணிய ஒருவனாக மாற்றியது, அதற்கும் கூட பொறுமையாக குஜராத் கலவரத்திற்கு ஏதாவது ஒரு சட்டபூர்வமான நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய கண்ணு முன்னாலேயே தன்னுடைய மகளையும் மருமகளையும் கற்பழித்து கொலை செய்த பின்னாலும் கூட, தனது கண் முன்னாலேயே இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான இஹ்சான் ஜாஃபரியை கண்ணு முன்னாலேயே கொலை செய்த பின்னாலும் கூட, எனது மருமகளை கற்பழித்து கொலை செய்தார்கள், எனது கணவனை சுட்டுக் கொன்றார்கள் என்று சொல்லி இன்றைக்கு வரை உச்ச நீதிமன்றம் வரை ஏறி நியாயம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஜாக்கியா ஜாஃபரியினுடைய வாரிசாக நாங்கள் இருந்ததுதான் அதற்கு காரணமா? ஒரு பள்ளிவாசலை இடித்தால் அதற்கு பகரமாக நாங்கள் ஒரு கோயிலை இடிப்போம், ஒருவரை கொலை செய்தால் ஒரு இந்துத்துவ பயங்கரவாதியை கொலை செய்வோம் என்று சொல்லாமல் அமைதியாக நீதிமன்ற தீர்ப்பிற்காக நாங்கள் காத்து கிடந்ததுதான் அதற்கு காரணமா? 3 பள்ளிகளை விட்டு தாருங்கள், இந்தியா முழுவதும் இருக்கின்ற 3000 பள்ளிகளை விட்டு தருகின்றோம் என்று சொல்லி பாசிச சங்க பரிவார கும்பல்கள் இதுவரை அவர்கள் சவால் விட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட, மதச்சார்பின்மை மீது நம்பிக்கையோடு நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தை நம்பி இருப்பதுதான் அதற்கு காரணம். எவ்வளவு அநியாயங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்திருக்கின்றது! இதை தட்டி கேட்பதற்கு நாட்டில் உள்ள பிரதமருக்கு தகுதி இல்லை, அதை கேட்பதற்கு நேரம் இல்லை, கௌதமியை சந்திப்பதற்கு நேரம் இருக்கின்றது, அதே போல பாகுபலியினுடைய ஹீரோவை சந்திப்பதற்கு நேரம் இருக்கின்றது, காவிரி பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை,
முஸ்லிம் இளைஞர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை, வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை, எங்களது குழந்தைகள் அனுதினமும் ஒழுங்கான உணவில்லாத காரணத்தினால் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பிரதமருக்கு கடிதம் எழுதிய அந்த சிறுவனுக்கு பதில் எழுதுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை. மாறாக அதே கிராமத்திலே மல்கான்கிரி என்று சொல்லக்கூடிய ஆந்திராவிற்கும் ஒடிசாவிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே 24 மாவோயிஸ்டுகளை பட்டப்பகலில் சுட்டுக் கொள்வதற்கு இந்த அரசுகளுக்கு தைரியம் இருக்கின்றது. இந்த நாட்டிலே கலவரங்களையும் இந்த நாட்டிலே தீவிரவாத செயல்களையும் தவிர வேறு ஒன்றுமே நடப்பதில்லை என்பது போல பினாத்துகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கங்களுக்கு இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அர்ஜுன் சம்பத் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்துத்துவ பயங்கரவாதி ஆயுத பூஜை தினத்தன்று என் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற பெருமாளும் கண்ணனும் எப்படி பூஜை செய்வார் என்று நான் பார்த்திருக்கின்றேன். சில கொழுக்கட்டைகளும் தன்னுடைய விவசாய இடுபொருட்களை அவர்கள் தயார்படுத்துவதற்கு தேவையான மண்வெட்டியையும் கோடாலியையும் வைத்து பூஜை செய்கின்ற எனது பக்கத்து வீட்டு சகோதரர் எனக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமானவர் தன்னுடைய தொழில் செய்வதற்கான பொருட்களை வைத்து ஆயுத பூஜை செய்ததை பார்த்திருக்கின்றோம். அர்ஜுன் சம்பத் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ பயங்கரவாதி என்ன செய்தார்? காவல்துறையிடமிருந்து 2 துப்பாக்கிகளை கடன் பெற்று முழுவதும் விரித்து வைத்து பூஜை செய்து அதனை போட்டோ எடுத்து உலகம் முழுவதும் எல்லோரும் பார்க்கின்ற வகையில் சமூக வலைதளங்களில் வெளியிட்டாரு. எத்தனை புகார்கள் அவருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வரைக்கும் அவரை கைது செய்வதற்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு தகுதி இருக்கின்றதா? தமிழ்நாடு காவல்துறை நினைத்திருந்தால் ஒரு பயங்கரவாதியை இப்பொழுதே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் எத்தனை பேரை நீங்கள் இல்லாமல் ஆக்கி இருக்கின்றீர்கள்? மதுரையிலே 500 முஸ்லீம் இளைஞர்களுடைய முட்டு கால்களை அடித்து உடைத்து அவர்களை எதிர்காலத்தை சூனியமாக்கி இருக்கின்றீர்களே. உங்களுக்கு தெரியாதா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி காணாமல் ஆக்குவது என்று சொல்லி? அப்படி செய்திருந்தால் பட்ட பகலிலே டிவிக்களின் முன்னால் உட்கார்ந்து நான் தான் பாபரி மசீதை இடிப்பதற்காக சென்றேன், நானும் இடித்தேன் என்று சொல்லி ஒரு இந்துத்துவ பயங்கரவாதி மதச்சார்பின்மையினுடைய அடையாளமாக விளங்கிய பாபரி மசீதை இடித்தேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? பாவம், நம்ம உத்தமபாளையத்தில் 4 இளைஞர்கள் கூடிக்கொண்டு ஏதாவது போராட்டம் நடத்தினார்கள் என்று சொன்னால் மது ஒழிப்பு போராட்டத்தின் பொழுது கைது செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு 107 போடு. யாருங்க அந்த இன்ஸ்பெக்டர் பேரு? ராமலட்சுமி என்று சொல்ற ஒரு இன்ஸ்பெக்டர். எந்த முஸ்லீம் இளைஞர் கிடைத்தாலும் கையிலே அட்ரஸை வைத்துக் கொண்டு அவர்கள் மீது வழக்கு போடுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்ற இந்த பகுதியில் என்ன செய்தார்களாம் இளைஞர்கள்? அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருப்பார்கள், பிஜேபியினுடைய இந்துத்துவ பயங்கரவாதத்தை பற்றி பேசியிருப்பார்கள், ஏதாவது சில ஆர்ப்பாட்டங்களிலே கலந்திருப்பார்கள். ஒரு பொழுதும் எவர் எந்த ஒரு சட்டவிரோத செயலிலும் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் மீது வழக்கு போட்டு உன் பாஸ்போர்ட்டை முடக்கிடுவேன், உன்னை தொழில் செய்ய விடாம பண்ணிடுவேன் என்று சொல்ற வேலையை தயவு செய்து இந்த தமிழ்நாட்டு காவல்துறை விட்டுவிட்டு உண்மையிலேயே பயங்கரவாதியாக ஒரு மாதிரியா மெண்டலா சுட்டி திரியிற இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்களை எல்லாம் பிடிக்கலன்னு சொன்னா தமிழ்நாடு இல்லாமல் ஆகிவிடும் என்ற நிலைக்கு இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் கொண்டு சென்று விடுவார்கள். அத்தனை சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டே இருக்கின்றது. சசிகுமாருடைய படுகொலையை தொடர்ந்து இந்து முன்னணி என்று யாரும் சொல்லாதீர்கள். இந்து என்று சொல்லக்கூடியவன் என்னோடு என்னுடைய அருகில் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் அவன் அல்ல. இந்துத்துவ முன்னணி கோட்சேயினுடைய வாரிசுகள். அந்த இந்துத்துவ முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் சொன்னது என்ன? கோவையிலே சசிகுமாருடைய படுகொலை எல்லோரும் கண்டித்தோம், எல்லா அமைப்புகளும் கண்டித்தது, அது தவறு, சட்டத்தை கையில் எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொன்னோம். எத்தனை முறை ஏமாந்தாலும் சொல்லிக்கொண்டே இருப்போம் அதனை. ஆனால் அந்த கலவரத்தை தொடர்ந்து காடேஸ்வரா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாதி சொல்லிய வார்த்தைகள் என்ன? தமிழ்நாட்டை குஜராத்தாக மாற்றிவிடுவோம் என்று சொல்ல என்ன குஜராத்தாக தமிழ்நாட்டை மாற்ற போறீங்க? தமிழ்நாட்டில் குஜராத்தாக மாற்றுறதுக்கெல்லாம் தமிழ்நாடு என்று ஒன்று இல்லை. அப்படி ஒரு நிலை வரும் என்று சொன்னால் தமிழ்நாடு முன்மாதிரி என்ற ஒரு முன்மாதிரியை தமிழ்நாட்டில் இருக்கின்ற 5% முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் உருவாக்குவார்கள். உலகம் முழுவதும் சென்று தமிழ்நாட்டில் நாங்கள் பட்ட அடி இதுதான் என்று நீங்கள் காட்டப் போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை.
என்ன குஜராத் முன்மாதிரி ஐந்து முஸ்லிம் ஐந்து தலித் இளைஞர்கள் மாட்டு தோலை சட்ட செத்த மாட்டு தோலை உரித்தார்கள் என்ற காரணத்திற்காக அடித்தே கொலை செய்தீர்களே, அதற்கு எதிராக ஊனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இன்றைக்கு லட்சோப லட்சம் முஸ்லீம் தலித் சொந்தங்கள் ஒன்று திரண்டு நரேந்திர மோடியினுடைய குஜராத் என்ற அந்த ரோல் மாடல் ஒரு புஷ்வானம் என்று காட்டியிருக்கின்றார்களே, அந்த குஜராத் ரோல் மாடலையா காட்ட போறீங்க? இந்து என்றும் முஸ்லீம் என்றும் கிறிஸ்தவன் என்றும் தினம் தினம் பிரித்து கொண்டே செல்கின்றீர்களே, அந்த முன்மாதிரியா தமிழ்நாட்டில் காட்ட போறீங்க? இது பெரியாருடைய பூமி, இது மதச்சார்பின்மையுடைய பூமி. இங்கே எவரையும் பிளவுபடுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பது அல்ல, அனுமதிக்க முடியாது என்பதை மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டிற்கு நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு ஆள் ஒரு மாதிரியா லூஸ் மாதிரி சுற்றி திரிகிறார் பாவம், அவர் பேர் ஹெச் ராஜா. அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லா டிவிலையும் வந்துடுவார். பாவம் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஏறிடுச்சுன்னா பெரியார சிறுப்பால் அடிக்கணும்னு சொல்லுவார். அன்னைக்கு அவர் மாத்திரத்தில் போராட்டம் அந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன், என்னவோ காரணம் அது நமக்கு தெரியல. காவல்துறை தான் அவருக்கு கண்டுபிடிக்க வேண்டும். வைகோவை இருந்த இடத்துல இல்லாமலாக்கி விடுவேன் என்று சொல்லுவார். இன்னொரு நாள் சொல்லி காட்டுவார், முஸ்லீம் மாணவிகள் எல்லாம் புர்கா அணிந்து கொண்டு அவர்கள் வருவது என்பது பரீட்சை ஹாலுக்கு வருவது என்பது காப்பி அடிக்கிறதுக்கு பிட்டு கொண்டாங்கன்னு சொல்லுவார். பச்சை பொய்களை சொல்லி கொண்டு திரிகின்ற ஒரு மாதிரியா லூஸ் மாதிரி தமிழ்நாட்டில் சுத்தினவொடனே அவரை தேசிய செயலாளர் ஆக்கிட்டாங்க. நீங்கள் தயவு செய்து இந்த சாக்சி மகராஜ் அதே போல சில ஒரு மாதிரியான ஆட்கள்லாம் அலைகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அவர்களெல்லாம் அந்தந்த மாநிலங்களில் கட்டுப்படுத்த முடியாதவங்களை உள்ளூர் ஜெயிலில் அடைக்க முடியாதுன்னா வெளியூர் ஜெயிலில் அடைக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக சுற்றி திரிஞ்சால் கீழ்பாக்கத்துக்கு அனுப்புகிற மாதிரி அவரை தமிழ்நாட்டில் இலகணேசனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் செட் ஆகலை. அவருக்கு அவர் பேசுகிற பேச்சு உடனே தேசிய செயலாளர் ஆக்கிட்டாங்க. அவர் தேசிய செயலாளர் என்ற பதவியெல்லாம் நல்ல அறிவார்ந்த மனிதர்களுக்கு கொடுப்பதல்ல, ஒரு மாதிரியான ஆட்களுக்கு கொடுக்கப்படுவது என்பதை நீங்கள் ஹெச் ராஜா வச்சு நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டு காவல்துறையை பார்த்து சொல்கிறார், நான் சொல்லவே இல்லை, நீங்கள் தவறே தயவுசெய்து தவறாக நினச்சிக்காதீங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய காவல்துறை என்பது எங்களது வரிப்பணத்தில் தான் அவர்களது குடும்பம் கரையேறுகின்றது என்ற சந்தோஷத்தோடு அவர்களுக்கு எங்களது வரிப்பணத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோமே, ஒரு பொழுது எங்களுடைய காவல்துறையை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், அவர்களை திருத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம், அவ்வளவுதான். ஆனால் அவர் சொல்லி காட்டுகின்றார், ஒரு முறை ஒரு 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 மாசத்துக்கு முன்னால் சொல்லி காட்டினார், தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்பது ஆண்மையற்ற காவல்துறைன்னு சொன்னார். ஆண்மையற்ற காவல்துறை என்று சொல்லி தமிழக காவல்துறையை சொன்னாரே, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை அவர் மீது ஒரு வழக்கு கூட போடலன்னா உண்மையிலே ஆண்மை இருக்கா இல்லையாங்கிற கேள்வி கேட்க வேண்டுமா இல்லையா? கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுது. என்னுடைய பார்வை வேறு மாதிரியான, அவர்களுக்கு ஆண்மை இருக்கின்றா இல்லையா என்ற கொச்சையான விஷயங்களுக்குள்ளால் கீழ்த்தரமான விஷயங்களுக்குள்ளால் போவதற்கு நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரை காவல்துறைக்கு இந்த ஹெச் ராஜா அர்ஜுன் சம்பத் மாதிரி மெண்டல்களை கண்டா ஏதோ கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை அப்படி பயம் இருக்கின்றது என்று சொன்னால் நான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், உங்களால் முடியவில்லை கைது செய்ய இயலவில்லை என்று சொன்னால் எங்களிடம் ஒப்படைத்தால் தமிழ்நாடு காவல்துறை விசாரிப்பதை போல அழகாக தலைகீழாக கட்டி தொங்க விட்டு விசாரிச்சோம்னு சொன்னா உண்மையில தமிழ்நாடு காவல்துறை எப்படி சட்டப்பூர்வமா விசாரிக்குதோ உண்மையை வரவழைத்து விடலாம், தமிழ்நாட்டை அமைதியாக நிம்மதியாக இருக்கணும். இதுவரைக்கும் செய்ய காணலையே, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு காவல்துறை எதையும் நடத்துவதற்கு காணவில்லையே. எல்லா மீட்டிங்லையும் நான் பேசும்பொழுது இது மாதிரி வீடியோ எடுக்கிறார் நின்று, ஆனா எடுத்த வீடியோ அங்க போதா என்னன்னு தெரியல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு காவல்துறை இருந்து எந்த பதிலுமே இல்லை. உண்மை அதுதானே, நாங்கள் ஒன்றும் எங்களுடைய ஆண்மையை பறைசாற்றுவதற்காக பேசவில்லை. தயவு செய்து இது போன்ற பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அவர்கள் குஜராத் முன்மாதிரியை பின்பற்றுவோம் என்று சொல்லியும் பெரியாரை செருப்பால் அடிப்போம் என்று சொல்லி கூட தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை கட்டுப்படுத்துங்கள். தமிழகம் என்பது அமைதியான பூமி என்பதற்கு சாட்சியாக நாங்கள் இருக்கின்றோம், அது அமைதியாகத்தான் இருந்து தீர வேண்டும். தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்பது எங்களது இலக்கு. அந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தயவு செய்து தயவு தாட்சண்யம் தாட்சண்யம் என்று எல்லோரையும் கைது செய்து சிறையில் அடைங்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்வதுதான் எங்களது நோக்கம். ஆக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு முயன்று கொண்டிருப்பது இதன் பின்னணியில் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் என்ற பின்னணியில
இன்றைக்கு நாடு முழுவதும் மிக மோசமான ஒரு விவாதத்தை இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் சொல்ல வரக்கூடிய செய்தி, நாட்டை நாங்கள் அமைதியாக இருப்பதற்கு விடமாட்டோம் என்று சொல்ற செய்தியைத்தான் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். இன்னொரு வேலை நடந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இந்தியாவில் நாங்கள் இராணுவத்தை அப்படி நாங்கள் மதிக்கின்றோம், இந்த தீபாவளியை நாங்கள் இராணுவத்திற்கு அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்லி நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். யாருமே செல்ல முடியாத சில குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் நரேந்திர மோடி போய் அங்க இருந்த இராணுவ வீரர்களோடு இந்த தீபாவளியை கொண்டாடி இருக்கின்றார். பாராட்டப்பட வேண்டிய விஷயம், தீபாவளியை கொண்டாடுவதை போல முஸ்லீம் சிறுபான்மை மக்களும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ மக்களும் இருக்கிறாங்க, அவர்களையும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் என்று எங்களது பிரதமர் என்ற அடிப்படையில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது வேறு விஷயம். ஆனால் அதன் தொடர்ச்சியாக தீபாவளியை இராணுவத்தினரோடு கொண்டாடிவிட்டு நரேந்திர மோடி திரும்பியதுடைய தொடர்ச்சியாக ஒருவர் தன்னை தற்கொலை செய்து இறந்திருக்கின்றார். ஒரு ராணுவ வீரர், முன்னாள் ராணுவ வீரர். அந்த ராணுவ வீரருடைய பெயர் என்னவென்று சொன்னால் ராம் கிஷன் கிரவால் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணுவ வீரர். எதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார்? ராணுவ வீரன் என்று சொன்னால் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் தைரியமாக அல்லவா நிற்க வேண்டும். எதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால், அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் ஒரே பதவி ஒரே பென்ஷன் என்பதுதான் காரணம். அது என்ன ஒரே பதவி ஒரே பென்ஷன்? இராணுவத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருபோலதான் இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எதிரிகளைத்தான் எதிர்கொள்கின்றோம். நாங்கள் பாகிஸ்தானுடைய எல்லையில் இருந்து இந்தியாவை காப்பாற்றுகின்றோம். ஆனால் எங்களது பதவிக்காலம் முடிந்த பின்னால், நாங்கள் ஓய்வு பெற்ற பின்னால், எங்களது பென்ஷன் தொகையில எங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு ஒரு பென்ஷனும் எங்களுக்கு ஒரு பென்ஷனுமாக மாற்றி மாற்றி கொடுக்கின்ற அந்த பாகுபாடு களையப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தற்கொலை செய்திருக்கின்றார். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவருடைய வீட்டில் போய் அவர் ஒரு தலித்து, அவரை அடக்கம் பண்ணும் பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டிருக்காங்க, இந்த கிராமத்தில், ஹரியானா மாநிலத்தில் இந்த கிராமத்தில் அந்த ராம்கிஷன் கிரவால் சொல்லக்கூடிய அந்த தலித்து ராணுவ வீரர் இருக்கிறாரே, அவர் எங்கே அடக்குவீங்க? எங்கள் ஊரில் மூணு மையவாடி இருக்குங்க. ஒரு மையவாடி என்பது தலித்துகளுக்கான மையவாடி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான மையவாடி. இன்னொரு மையவாடி என்பது பிராமணர்களுக்கான மையவாடி. இன்னொரு மையவாடி என்பது ஜாட்டின மக்களுக்கான மையவாடி என்று சொல்லி இவரை தலித்து மக்களுக்கான மையவாடியில் அடக்கம் பண்ணியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொதுவான சுடுகாடே கொண்டு வர முடியாத நரேந்திர மோடி அரசாங்கத்தால் எப்படி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர இயலும்? இருக்கும் பொழுது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாம், இறந்த பின்னால் அடக்குவதற்கு கூட ஒரு சமமான ஒரு பொதுவான சுடுகாடு இல்லாத நிலைக்கு இன்றைக்கு இந்த நாடு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அது பற்றி மத்திய மந்திரி அருண் ஜேட்லிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் தானே தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் அறிக்கையில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்திற்காக ஒரே பென்ஷனுக்காக நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று சொன்னீர்களே, என்ன செய்தீர்கள் என்று கேட்கின்றார். அவர் இறந்து போயிட்டார், ஒருத்தர் அதுக்காக இறந்து போயிட்டார், என்ன செய்ய போறீங்க? அவர் சொல்லியிருக்கின்றார், அது ஒரு 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 வாக்குறுதி தான், சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக நாங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே அல்ல, அதை தவிர அது செய்வதற்காக அல்ல என்று சொல்லி 15 லட்சம் ரூபாயை எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் போடுவேன்னு சொன்னார் நரேந்திர மோடி. அது மாதிரியான போலியான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கின்றார். அவர்கள் ஏமாற்றியது இராணுவ வீரர்களையும் சேர்த்து ஏமாற்றியிருக்கின்றார். ஆக இவர்களுடைய தந்திரம் என்பது மக்களை ஏமாற்றுவது ஏமாற்றுவது ஏமாற்றுவது, ஏமாற்றிக்கொண்டே இருப்பது என்பதை தவிர இவர்களுக்கு வேறு எந்த தந்திரமும் இவர்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டால் நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வருகின்ற பொது சிவில் சட்டத்தினுடைய பின்னணி உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இது ஒரு வகுப்புவாத சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதி. இது உண்மையிலே இந்த நாட்டு மக்களுக்காக பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போவது இல்லை, அதை படுத்த இயலாது. இன்ஷா அல்லாஹ் இந்தியா இருக்கும் காலமெல்லாம், இந்த மக்கள் இருக்கும் காலமெல்லாம் பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத சமூகமாக இந்திய சமூகம் இருக்கும். ஷரிய சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடிய சமூகமாக இந்த சமூகங்கள் இருக்குமே ஒழிய ஒரு பொழுதும் பொது சிவில் சட்டத்தை இந்த நாட்டிலே அமல்படுத்த முடியாது என்பதை அறுதியிட்டு நம்மால் சொல்ல இயலும். ஆக இவர்களது திட்டம் என்பது பிரித்தாழ்வது, மக்களை முஸ்லீம்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் தலித்துகள் என்றும் பிரித்தாழ்வதை தவிர வேறு ஒன்றும் இவர்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டால் பொது சிவில் சட்டத்தினுடைய போலித்தனம் உங்களுக்கு புரியுமாக. ஷரிய சட்டம் என்பது நம்முடைய உயிர் மூச்சு. ஷரிய சட்டம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட சட்டம்.
இந்த சட்டத்தை பின்பற்றாதே என்று சொல்லுவதற்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய எந்த கொம்பனுக்கும் உரிமை இல்லை. அது எங்களது அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய உரிமை என்பதை உணர்வோம், போராடுவோம். இந்தியாவிலே மீண்டும் ஒரு சுதந்திர போரை உருவாக்குவதற்காக இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து 44வது சரத்தை நீக்குவதற்காக, அதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்காக அண்ணன்களாக, தம்பிகளாக, மாமன்களாக, மச்சான்களாக இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித் பழங்குடியின மக்களும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு புதியதொரு இந்தியாவை படைப்போம். வாருங்கள், இந்துத்துவ பயங்கரவாதம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு தமிழகத்தையும் இந்துத்துவத்தையும் படைக்க வாருங்கள், வாருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.